இங்க வர்றதுக்குள்ள அவனை ஒழித்து கேட்டுங்க.
Come on. சேர்ந்தவனும் கூட ரொம்ப நாளா நம்ம கையில ஆப்படாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் சார். ஐ சி, டேக் ஹிம் அவே. கம் ஆ பைரவி, கம் ஆன் பைரவி, கம் ஆன், கம் 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 கம். தட்ஸ் குட் சார். ராத்திரி சந்திரசேகர ஜமீன்தாரும் அவர் மனைவியை இறந்து போனதும், பிரசவமான இடத்துல குழந்தை இல்லாம போனதும், அவர் மாளிகை பேய் மாளிகையானதும் ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா ஜீவன்குமார், அங்க என்னென்னமோ நடக்குது. அந்த பங்களா பக்கத்துல உள்ள எஸ்டேட்டை கான்டாக்ட் எடுத்த நீலகண்டம் அந்த பங்களாவிலேயே ஆபீஸ் வைக்கலாம்னு முடிவு பண்ணி போனாரு, அங்கேயே செத்து போயிட்டாரு. அந்த பட்டிக்காட்டுல ஏர் ஃபேக்டரி வைக்கலாம்னு போன ஸ்ரீகாந்த் சர்மா அந்த பங்களாவை லீஸுக்கு எடுத்து தங்கினாரு, அன்னைக்கு ராத்திரியே செத்துட்டாரு. இறந்தவங்க மேல இருந்த அடையாளம் ஒரே மாதிரி தான் இருந்தது. எல்லாருடைய பாடிகளும் ஆத்துல தான் கிடைச்சது. அந்த ஊர்ல பேய்கள் நடமாடி எல்லாரையும் பயமுறுத்துதான். அதோட அந்த வட்டாரத்தில் உள்ள மலையில கொள்ளக்காரங்க தங்கி இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. அந்த பேய்களுக்கும் கொள்ளக்காரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல பேய்கள் வேற கொள்ளக்காரங்க வேறையா, எனக்கு புரியல. இந்த காலத்துல ஏது சார் பேய் பிசாசுலாம், இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி செய்யற சூழ்ச்சின்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு ஆண்டிப்பட்டிக்கு போன எத்தனையோ சிஐடிகளும் எஸ்ஐகளும் அங்கேயே உயிரை விட்டுட்டாங்க. ஜீவன்குமார், டேக் இட் சீரியஸ். அங்க நடக்கிற உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமசாலி நீங்க ஒருத்தர் தான். தேங்க்யூ சார். நான் இப்ப சிஐடி ஆபீஸ்ல அங்க போக மாட்டேன். ஆல்ரெடி நான் டாக்டர் ஆனதுனால அந்த பட்டிக்காட்டுல டாக்டராவே இருக்கேன். தேவைப்படும் போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஷூர் ஷூர். All the way. Thank you, sir. Go. வண்டிக்காரே, வண்டிக்காரே, வந்துட்டாயா? ஐயோ பேய் பிசாசு, ஐயோ ஐயோ பிசாசு. அடடே, ஏன் பயப்படுறேன்? நான் பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன்னாட்ட மனுஷன் தான். வா, பயப்படாத. ஆமாடி, மனுஷன் தான்.
பாருங்க, உங்களை பார்த்து பேயின பயந்து போயிட்டேன் சாமி. நல்ல ஆளியா. உங்க காலை பார்த்த பிறகுதான் மனுஷனை நம்பின சாமி. ஐயா நீங்க அர்ஜென்டா ஆண்டிப்பட்டிக்கு போகணும், வண்டி எடு. ஆ வண்டியா? இந்த ராத்திரி வழி இல்லையா? பாருங்க சாமி, நான் வரமாட்டேன் சாமி. இல்லையா, 25 ரூபாய் தரேன் பையா. 25 இல்ல சாமி, 50 ரூபாய் தரேன்னு சொன்னா வரமாட்டேன். உங்களை கும்பிடுறேன். 50 ரூபாய் தர மாட்டியா? சரியா, 100 ரூபாய் தரையா? 100? நீங்க சொல்றது நிஜம்தானுங்களா? ஆமா ஐயா, நிஜமா 100 ரூபாய் தரேன். முதல்ல வாங்கிக்க. 100 ரூபாய் சாமி, என் வாழ்க்கையில 100 ரூபாய் பணத்துக்கு இதுவரை நான் சவாரி போனது இல்லைங்க. பாருங்க, இந்த 100 ரூபாய்க்காக நான் வரேன், ஆனா ஊர் எல்லைக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? ஏயா சாமி, இங்க இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பேய் மாளிகை இருக்குது. அங்க இருக்கிற பேய் அந்த பக்கம் போறவங்களை கொன்னுடும். அந்த மாளிகையை தாண்டிதான் ஆண்டிப்பட்டிக்கு போகணும். அதனால உங்களுக்கு இஷ்டமா இருந்தா அந்த மாளிகைக்கு கொஞ்சம் முன்னாலேயே உங்களை இறக்கி விட்டுட்டு நான் வந்துடுவேன். தெரியாமத்தான் கேக்குறேன், இந்த பேய் பிசாசுலாம் இருக்காயா சாமி? வேற எதை பத்தி வேணும்னாலும் கேளுங்க, ஆனா அந்த பேய பத்தி மட்டும் கேட்காதீங்க. சரி, என்னையா என்னாச்சு? பேய்ங்க, யோ அது ஒரு காஞ்சி போன செடியா? அப்படியா சாமி? சம்பகி, தொட்டதுக்கெல்லாம் பேய் பேய்னு கத்தாத, நரி முளையிடுது. உன்ன பார்த்தாதான் பேய் மாதிரி இருக்கு. முதல்ல முக்காடு எடுத்துட்டு வண்டி சரியா போட்டு தரலாம் சாமி. பாருங்க சாமி, கொள்ளிவாய்ப்பு சாது போல இருக்கு. இங்க இருந்து ஒரு அடி கூட முன்னால போறது நல்லா இல்ல. உங்களை பார்த்தா நல்லவராட்ட இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க, திரும்பி போயிடலாம். தம்பிக்கு ஏன் பயப்படுறேன்? நான் போய் அந்த பேயை பார்த்துட்டு வரேன். சாமி நீங்க போறீங்களா? ஐயோ நான் சொல்றது கேளுங்க. ஐயோ நான் சொல்றது கேளுங்க. வேணாம் சாமி. ஐயோ வேணாம் சாமி. சாமி நீங்க போகாதீங்க. வேணாம் சாமி, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு என்ன பயம்? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க போயிட்டா எனக்கு வேற யாரும் துணை இருக்கா? வைரவி தம்பிக்கு துணையாரு, நான் போயிட்டு வரேன். தம்பி யாரு சொல்லுங்க? நீ யாருன்னு சொல்லு. நமக்கு ஆண்டிப்பட்டிங்க காணாம போன மாட்டை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்ததும் பொழுது போயிடுச்சு. பொழுது போனா இங்க பேய்ங்க வருமா? அதனால பயம் ஏற்பட்டு நெருப்ப மூட்டி போர்வையால போட்டுக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சாமி, என்ன ஊர் பக்கம் விட்டுடுங்க. சரி வா. யாரது கண்ணையா? நீயா சம்பங்கி? இன்னைக்கு நான் பொழைச்சதே பெரிய பாக்கியம். நல்ல சமயத்துல இந்த ஐயா வந்து என்ன காப்பாத்தினாரு. முதல்ல ஊருக்குள்ள போவோம், அங்க பேசிக்கலாம். சாமி அதோ பாட்டு கேக்குது சாமி, அது பேய் பாட்டுதான். ஜமீன்தார் பங்களால வந்துதான் கேக்குது. ஏறுங்க சாமி, ஏறுங்க. வாங்க சாமி. சாகம் தொலையாதது.
பயப்பேசி ஏறி நிரம்பி வழியுதுடி. யாரோ எங்கிருந்து வந்தீங்களோ, ஆபத்தில் இருந்த என் மகளை காப்பாத்திட்டீங்க. உங்க உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலைங்க. பாருங்க தம்பி, எந்த ஊரு, என்ன வேலையா வந்திருக்கீங்க? என் பேர் ஜீவன்குமார். தட்டி தொட்டிகள்ல இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிற வைத்தியன். குறிப்பிட்டு இந்த ஊருக்கே வந்திருக்கிற நோக்கம்? இங்க டாக்டருங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் வந்தேன். அப்படியா? பட்டரத்துல வாழ்ந்த உங்களுக்கு இந்த பட்டிக்காட்டுல எல்லா சௌகரியமும் கிடைக்காத, எப்படி இருப்பீங்க? உங்களாட்டம் நானும் ரொம்ப நல்ல. அது சரி, உங்க ஊரு பேரு இதெல்லாம்? பிரசிடென்ட் சார், இந்திய நாடு என் ஊர், பெயர் உயிருக்கு சமம். இந்த ஊர் பெயருக்கு மத்தியில வைத்தியம் செய்யறது என் தொழில். பேஷ், உங்களை பத்தி கேட்டது தப்புதான். இருந்தாலும் கேட்டுட்ட ஒண்ணு நினைக்காதீங்க. அப்புறம் ஊர்ல நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. ஆனா ஒரு விஷயம், உங்களால இருக்க முடியாது. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, பொழுது போனா எல்லாருக்கும் பயம். நடு ஜாமத்துல பேயும் பிசாசும் வந்து ஊரே கதிகலங்கும்படி செய்யுது. எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, வேற எங்கயும் போக முடியாது. உங்களால இருக்க முடியுமா டாக்டர்? நரசிம்மமூர்த்தி ஐயா, எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம், ஆனா டாக்டர் இந்த ஊர்லயே தங்கணும்னு விருப்பப்படுறாரு. ஆமா சார், உங்க அனுமதி கிடைச்சா. சரி, அவர் இந்த ஊர்லயே இருக்க விரும்பும் போது நான் போக சொல்லுவேனா? தேங்க்யூ சார். கோபாலா ஐயா, ஐயாவுக்கு பழைய டாக்டர் இருந்த வீட்டை காட்டு. ஆகட்டுங்க டாக்டர், அங்க தங்கிக்கங்க. அந்த வீடுனா ஊருக்கு மத்தியில இருக்கு. ஆகட்டுங்க.
எதுக்கும் வந்திருக்கிற டாக்டர் அப்ப கவனிச்சுக்கிட்டே ஆகட்டுங்க.